the bell icon on YouTube and don't miss another update. உக்ரைன் யுத்தத்தில் ரெண்டு பக்கத்துல இருந்து ஒரே மாதிரியான தகவல்கள் வருது. ஏறக்குறைய இந்த போர் ஆரம்பித்து பல நாட்கள் ஓடி போய் இப்படி ஒரு தகவல் வருது. என்ன மாதிரியான ஒரு தகவல் அப்படின்னா, ரஷ்யா இந்த போரில் இருந்து நிறுத்திக்கலாம், பின்வாங்கிடலாம் அப்படின்னு ஒரு ஐடியாவோடு இருக்குது அப்படிங்கிறதான். எதனால அப்படின்னா, கெர்சன் பகுதியில் பெரிய அளவு இழப்பு ஏற்பட்டிருக்கு, அதனால் அங்கேருந்து பின்வாங்கலாம் அப்படின் இருக்காங்க. இதில் அங்கேருந்து பின்வாங்கலாம் அப்படிங்கிறது கெர்சனில் இருந்தால், இல்லை டொன்பாஸ் பகுதியை தவிர மற்ற பகுதிகளிலேருந்து ஒட்டு மொத்தமாக இராணுவ நடவடிக்கையை முடிச்சுக்கிறதா, இல்லை இப்போதைக்கு பிடிச்சிட்டு ஒடிசாவை நோக்கி முன்னேறாமல் இருக்கக்கூடிய பகுதிகளிலேருந்து போர் நிறுத்தத்தை அறிவிக்கிறதா அப்படின்னு பல்வேறு குழப்பமான விஷயந்தான். இது எதுவுமே அஃபிஷியல் ஸ்டேட்மெண்ட் இல்லை. இவ்வளவு காலம் இந்த விவகாரத்தில் கரெக்டான டேட்டாவை கொடுக்கக்கூடிய பிரிட்டன் உளவுத்துறையும் சொல்லலை. ரஷ்யாவில் இருக்கக்கூடிய, ரஷ்யா அரசாங்கத்துக்கு எதிராக இயங்கக்கூடிய சில டெலகிராம் சேனல்களில் வர நியூஸ் தான் பெரும்பாலும் ரஷ்யாவுக்குள்ளே என்ன நடக்குது அப்படின்னு கொண்டு வர்றது இந்த சேனல்கள் அப்படின்னு தான் இன்டர்நேஷ்னல் லெவலில் பார்க்கப்படுது. அவர்கள் தான் இந்த கருத்தை தெரிவிச்சிருக்காங்க. எதற்காக அப்படின்னா, ஏறக்குறைய இன்றைக்கி நிலைமைக்கு துருப்புக்களோட எண்ணிக்கையை கணிசமாக ரஷ்யா எதிர்பார்த்த அளவு உயர்த்த முடியலை அப்படிங்கிறதா. அதே சமயம் ரஷ்யா எதிர்பார்த்த அளவு உயர்த்தும் போது பயிற்சி பத்தாத வீரர்கள் தான் களத்தில் ஜாஸ்தியாக இருக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை. இது ஒரு பக்கம் இருக்க, இப்படி பின்வாங்கும்போது கடுமையான சேதாரத்தை ரஷ்யா சந்திக்க வேண்டியது வருமே அப்படிங்கிற ஒரு கேள்விக்கு, இதே நிலைப்பாடில் தான் மேலை நாடுகளும் இருக்குது அப்படிங்கிறதான். எப்படியாச்சும் இந்த போரை முடிக்கணும் அப்படிங்கிறதான் இப்போ அவங்களுக்குள்ளேயே ஒரு ப்ரெஷராக பார்க்கப்படுது. காரணம், ரஷ்யா நேச்சுரல் கேஸை வச்சு விளையாட ஆரம்பித்ததுதான். இது கடுமையான சிக்கல். வரப்போகிற நாட்களில் இப்படியே தொடர்ந்துச்சு அப்படின்னா ஐரோப்பாவில் பின்விளைவுகள் மிக மோசமாக இருக்குங்கிறனால ஏறக்குறைய அவங்களுமே ஒதுங்க ஆரம்பிச்சிருக்காங்க. இதன் இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி ரஷ்யாவும் இதிலிருந்து விலகினா, அடுத்த கட்ட தடைகளை பற்றி உட்கார்ந்து பேசி அதெல்லாம் நீக்கிறதுக்கு ரஷ்யாவுக்கு ஒரு சந்தர்ப்பமாக இருக்கும். அதனால் புட்டின் இப்படி ஒரு நடவடிக்கையை எடுக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு சொல்லப்படுது. இதனால் மட்டும் கிடையாது, ரஷ்யாவால் இப்போ துருப்புக்களை கொண்டு வர முடியல, அதே சமயம் பெரிய அளவில் இப்போ மேலை நாடுகள் எல்லாம் ஒன்று சேர்ந்து மிகப்பெரிய அளவில் ஆயுதங்கள்லாம் தரதில்லை. ஓரளவுக்கு முக்கியமான கனரக ஆயுதங்களை பொறுத்த வரையும் இரட்டை இலக்கத்தை தொடரக்கே பல நாட்கள் ஆச்சு. ஆனால் அந்த மாதிரி கூட ரஷ்யாவோட நட்பு நாடுகள் அப்படின்னு பார்க்கக்கூடிய நாடுகள் வெளிப்படையாக இந்த யுத்தத்தை எதிர்காட்டியும் ரஷ்யா உட்கார்ந்து பேச்சுவார்த்தை அப்படின்னு பல நாடுகள் நெருக்கத்தில் கொடுக்குறாங்க. ஆனால் வெளிப்படையாக சப்போர்ட் செய்யக்கூடிய சீனாவோ ஈரானோ பெரிய அளவு எந்த ஒரு டீலுக்குமே வரமாட்டேறாங்க அப்படிங்கிறதான். இதனால் நாட்கள் செல்ல செல்ல இன்னமும் கடுமையான ஒரு சூழ்நிலை வந்துடும் அப்படிங்கிறக்காக இப்போவே பல்வேறு ஏற்பாடுகள் நடந்துக்கிட்டு இருந்த இந்த சமயத்திலே பின்வாங்கினா நல்லது அப்படின்னு ரஷ்ய தலைமை யோசிக்கிறதாக சொல்லப்படுது. ஆனால் இது எல்லாமே களத்துக்கு வரும்போது தான் தெரியும். இந்த பக்கம் மேலை நாடுகள் எங்கே என்ன நடந்தாலும் சரி ஓடி போய் அந்த இடத்துல பஞ்சாயத்து பண்ணக்கூடிய நாடுகள் தங்கள் நாட்டுக்கு பிரச்சனை வராமல் தான் இவ்வளவு காலமும் பார்த்துக்கிட்டாங்க. அமெரிக்காவை பொறுத்தவரை எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை. உள்நாட்டு சிக்கலை தாண்டி இப்போ அடுத்த கட்ட நிலைப்பாடு தைவான் விவகாரத்தில் நுழையணும், அதுதான் அவங்களுக்குள்ள ஒரு சிக்கல். ஐரோப்பா நாடுகளுக்கு அப்படி கிடையாது. அங்கே ரஷ்யாவோட திட்டம் நல்லாவே வேலை செய்யுது. ரஷ்யாவோட நேச்சுரல் கேஸ் நிறுத்தப்படுறனால பல்வேறு சிக்கல்கள் வருது. சொல்லப்போனால் பல நாடுகள் ரஷ்யா மீது பெரிய அளவு தடைகள் போடும்போது பாதிப்பு கிடையாது, நாங்கள் கணிசமான அளவு ரஷ்யா கிட்டேருந்து வாங்கலை, ரொம்ப ரொம்ப சிறிய போர்ஷன் தான் வாங்குகிறோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்த நாடுகளே இப்போ ரஷ்யா இந்த மாதிரி அத்தியாவசிய பொருட்களை வச்சு விளையாடக்கூடாது அப்படின்னு ரொம்ப ஸ்ட்ராங்காக தங்களோட குரல்களை எழுப்ப ஆரம்பிச்சிருக்காங்க. இதே நாடுகள் தான் ரஷ்யா மீது இந்த பொருளாதார தடைகள் போடும்போது பெரிய அளவு ரஷ்யா சுருண்டுரும் அப்படின்னு நினைத்தார்கள். ஆனால் இங்கே பேக்ஃபயர் தான் ஆயிருக்கு. ரஷ்யாவுக்கு எவ்வளோ தூரம் லாஸ் அப்படிங்கிறத தாண்டி இவர்களுக்கும் சரியான ஒரு அடி விழுகுது. அதனால் இப்போ வரக்கூடிய நாட்களில் இந்த ஆயுதங்கள், உக்ரைனுக்கான பணம் கொடுக்கக்கூடிய விவகாரங்கள் எல்லாமே ஸ்லோ செய்யப்படுறதாக தான் தகவல்கள் வருது. இதை பயன்படுத்தி ரஷ்யா பின்வாங்குச்சு அப்படின்னா மேலை நாடுகளும் இந்த திட்டத்தில் ரொம்ப ஸ்பீடாக இறங்குவாங்க. ஆனால் இதை பயன்படுத்தி ரஷ்யா முன்னேறுச்சு அப்படின்னா இந்த நாடுகள் தங்கள் திட்டத்தை மாற்றிக்கொள்ளவும் அதிகமான வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்லப்படுது. இப்போதைக்கு இவ்வளவு பெரிய ஆயுத நடமாட்டங்கள் அந்த பகுதியில் இருக்கிறனால தான் ரஷ்யா மெல்ல மெல்ல முன்னேற வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இருக்குது.
இவர்கள் திட்டம் போடுற மாதிரி இங்கேருந்து பின்வாங்கும் போது ரஷ்யாவோட முன்னேற்றம் அப்படிங்கிறது இன்னமும் ஸ்பீடாக நகரும், இன்னமும் பல பகுதிகளை அவங்களால பிடிக்க முடியும் அப்படிங்கிறனால ரஷ்யா விலகாமல் நம்மளும் விலகணுமா அப்படிங்கிற ஒரு யோசனை அந்த நாடுகள்கிட்ட இருக்குது. இன்கேஸ் அவர்கள் விலகினாலும் ரஷ்யா முன்னேறிச்சு அப்படின்னா இந்த நாடுகள் வேறு வழியே இல்லாமல் களத்துக்கு மீண்டும் வரும் அப்படிங்கிறதான். ரெண்டும் பிரிவுகளும் ஒரு சேர பின்வாங்கினா ஓரளவுக்கு இப்போ சொல்லக்கூடிய இந்த ஆகஸ்ட் மாதம் ரெண்டாவது வாரத்துக்குள்ளே ஒரு முடிவு எட்டப்படும் அப்படின்னு அந்த சேனல் மூலமா பெரிய அளவு நியூஸ் ஸ்ப்ரெட் ஆகுது. அது உண்மையாக அதிகமான வாய்ப்பு இருக்குன்னு பார்க்கப்படுது.